பவித்ரா, ராணி ஆண்டி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. நல்லா இருக்கியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன நரமாச கர்ப்பிணி பொண்ணு, இப்படி மந்தமா உட்காராம வேலை செய்யறதுக்காகவே எந்த சிரமமும் இல்லாம சுகப்பிரசவம் தான் ஆகும். என்ன வயித்துல குழந்தை உதைக்குதா? பொண்ணா பிறந்தவ எவ்வளோ உதப்படுறா, ஆனா அவ எந்த புகாரும் சொல்லாம சந்தோஷமா வாங்கிக்கிறது இந்த ஒரு உதயதான். வயிற்று புள்ள தாச்சிக்கான சத்துணவு நானே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உடம்புக்கு அவ்வளவு நல்லது, மிச்சம் வைக்காம சாப்பிட்ட. சரியா? சரிங்க ஆண்டி. ஆமா, அத்தை உள்ள இருக்காளா? நேத்து வந்த மேனிக்கு அப்படியே உம்முன்னு இருக்காளா? ஆமா ஆண்டி, என்னன்னே தெரியல, எவ்வளவு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் அவ்வளவுதான். நான் போய் பேசி அவ கோபத்தை குறைக்கிறேன். நீ இங்கே இரு, சரியா? நான் போய் பேசிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. பொன்னி, வாங்கக்கா வாங்க. எப்படிக்கா நான் இங்க இருக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது, தெரிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே அக்காவுக்கு போன் பண்ணி பேசுவேன். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு போன் போட்டு எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இப்ப சொல்லு என்ன விஷயம்?